வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ஷாருக் கான் நடித்து வந்திருக்க பத்தான் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. வேட்டு போட்டு வரவேற்பு. பத்தான் கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் செலவில் பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஹிந்தியில் எடுக்கிற படங்களை யாருமே கண்டுக்காத இந்த காலகட்டத்தில் அட்லீஸ்ட் ஷாருக் கானாச்சு காப்பாற்றுவாரா அப்படின்ற நம்பிக்கையில் அங்கே பல பேர் இருக்காங்க. ஆனால் இந்த படத்தோட ட்ரெய்லர் போஸ்டர்லாம் பார்க்கும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சப்பையாக இந்த வாரம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. பார்க்கலாம் இந்த படமாச்சு ஹிந்தி சினிமாவை தூக்கி நிறுத்துதா, இல்லை வழக்கம் போல் அவங்க எடுக்கிற உப்மா படமான்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். பத்தான் இந்த படம் சென்சாரான டேட் 18/1/2023, இப்போ தான் சென்சாராக இருக்குது. இந்த படத்தோட டியூரேஷன் 146 மினிட்ஸ் 0.16 செகண்ட்ஸ், அதாவது 2:26:16 ஓடக்கூடிய ஒரு சுமாரான சைஸ் உள்ள படம் தான். இன்டர்வெல்லாம் சேர்ந்தால் கிட்டத்தட்ட படம் முடிய ஒரு 2.5 மணி நேரம் ஆகிடும். இது ஒரு யூஎஸ் ரிவியூ படம். படத்தில் ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கிறதால 12 வயசு கீழே இருக்கவங்க பேரண்ட்ஸோட தான் இந்த படத்தை வந்து பார்க்கணும். இந்த படத்தில் ப்ரொடியூசர் எஸ்ட்ராஜ் ஃபிலிம்ஸ், சென்சார் கொடுத்தது ரவீந்தர் பாக்கர், சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி மும்பை. இந்த பத்தான் படத்துக்கு 12 சென்சார் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, ரீப்ளேஸ் த நேம் ரா வித் ஹமாரே, இன்ட்ரோடக்ஷன் டயலாக் மென்ஷனிங் கலோனல் லுத்ரா. கட் நம்பர் 2, அதே தான், ரா வித் ஹமாரே, ரீக்ரியேஷனல் கிளப், ஜிம், சவுனா, பூல் டேபிள்ஸ். கட் நம்பர் 3, ரீப்ளேஸ் த டயலாக் லங்தே லுல்லே வித் டூட்டி ஃபூட்டி. கட் நம்பர் 4, ரிமூவ்ட் பிஎம்ஓ சூப்பர் ரெஃபரன்ஸ், ரீப்ளேஸ்டு பிஎம் வித் பிரசிடென்ட் அண்ட் மினிஸ்டர். அடப்பாடுறா, பிஎம்னு எங்கேயும் சொல்லக்கூடாதான், அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்காங்க. கட் நம்பர் 5, ரீப்ளேஸ் த மென்ஷன் ஆஃப் அசோக் சக்ரா வித் வீர் புரஸ்கார், அசோக சக்கரன்னு சொல்லக்கூடாதான். கட் நம்பர் 6, த கேரக்டர் ஆஃப் ஜிம் இஸ் ஷோன் ஆஸ் ராய் ஏஜென்ட், அதையும் தூக்கியிருக்காங்க. கட் நம்பர் 7, ரீப்ளேஸ் த நேம் ஆஃப் எக்ஸ் கேஜிபி ஏஜென்சி வித் எக்ஸ் எஸ்இபியூ, இதெல்லாம் என்ன அர்த்தமே தெரில. கட் நம்பர் 8, ரீப்ளேஸ் த டயலாக் மிஸ்ஸஸ் பாரத் மாதா வித் ஹமாரி பாரத் மாதா, சான்விதன் வித் வகைரா, இந்த வார்த்தைக்கு பதில் அந்த வார்த்தை போட்டு சொல்கிறாங்க. கட் நம்பர் 9, ரீப்ளேஸ் த வேர்ட் ஸ்காட்ச் வித் ட்ரிங்க் ஃப்ரம் த டயலாக் இஸ்லி சஸ்ஸி ஸ்காட்ச் நஹி மிலி. கட் நம்பர் 10, ரீப்ளேஸ்ட் பிளாக் பிரிசன் ரஷ்யா வித் பிளாக் பிரிசன். கட் நம்பர் 11, த சாங் பேஷாரம் ராய் ரீப்ளேஸ் த ஃபாலோயிங் வித் சூட்டபிள் ஷார்ட்ஸ் க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ் ஆஃப் பட்டக்ஸ் டியூரிங் த லிரிக்ஸ் பஹுத் சன்கியா வித் த விஷுவல்ஸ் ஆஃப் சென்சஸ் டான்ஸ் மூமெண்ட்ஸ் ஆர் சூட்டபிளி கட்டைல்டு சைட் போஸ் நியூடிட்டி. அந்த சர்ச்சைக்குரிய சாங்கில் என்னென்னலாம் கட் பண்ணணும் நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் சென்சார் டீம் கட் பண்ணிடுச்சு. கட் நம்பர் 12, ரீப்ளேஸ் த இங்கிலீஷ் கிரெடிட் டைட்டில் வித் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ் டைட்டில்ஸ். கிரெடிட் டைட்டிலில் ஹிந்திலையும் சேர்த்து போடுங்கன்றாங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் மொத்தம் ஒரு 12 கட்டு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தெல்லாம் அப்படியே கண்டுக்காமல் விட்டுருந்தாலே யாரும் பெருசாக இதை பற்றி பேச போகிறதில்ல. இதில் வர இந்த படத்தோட ட்ரெய்லர் வீடியோ சாங்ஸ் எல்லாம் ஒரு தேசிய கட்சியோட மனசை புண்படுத்துகிற மாதிரி சீன்ஸ் எடுத்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண அலப்பறைகள் தான் இன்றைக்கி இந்த படத்துக்கு ஓரளவுக்கு விளம்பரம் வந்திருக்கு. இல்லைனா இதெல்லாம் போய் யார் போய் பார்ப்பாங்க? இப்போ என்னடனா இந்த படத்தை முதல்ல வரிஞ்சு கட்டி போய் பார்க்க போகிறதே அந்த புண்பட்ட மனங்கள் தான். பார்க்கலாம் இந்த பத்தான் ஷாருக் கானுக்கு ஒரு ஹிட் படமான்ட்டு. ஷாருக் கான் கடைசியாக முழுநில ஹீரோ நடிச்சு வந்த அத்தனை படங்களுமே ஃப்ளாப் தான். ஒரு காலத்தில் என்ன ஆட்டம் ஆடினாங்க, இன்னைக்கு பாருங்க பேச்சு மூச்சை காணோம். ஆனால் அதுக்காக பரிதாபப்படுற நிலைமையெல்லாம் ஒன்றும் இல்லை. சிங்கத்துக்கு வயசானாலும் சிங்கம் சிங்கந்தான்ட்டு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலான விமர்சனத்தில் சந்திப்போம். இறங்கி அடிச்சு பார்க்க தயாராயிட்டீங்க. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கும். எப்ப எதுக்கு சைடாவே வா, உன்னையெல்லாம் நம்ப முடியாது.